ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ASUS TUF Gaming Monitor தான் வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். அதோட ஸ்பெக்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். PS5க்கும் எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் எக்ஸுக்கும் 120 FPS இருக்கிற கேம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது 4K 120 FPS கேம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ளே பண்ற மாதிரி ஒரு மானிட்டர் நான் சொல்லியிருந்தேன். கிகாபைட்லயும் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. அண்ட் ARS அண்ட் ASUS ROG Swift எல்லாத்துலயுமே 4K 120 FPS சப்போர்ட் பண்ற மானிட்டர் வந்து பாத்தீங்கன்னா HDMI 2.1 அவுட்புட்டா இருக்கணும். PSV கன்சோலில் HDMI அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 2.1 இருக்கு. ஸோ அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுற மானிட்டர் வேணும் அப்படின்னா அதுக்கும் 2.1 போட்டிருக்கணும். எக்ஸாம்பிள், என்கிட்ட இன்னொரு மானிட்டர் இருக்கு, அது வந்து பார்த்தீங்கன்னா பென்கியூ. அது வந்து பார்த்தீங்கன்னா 2.0 தான் இருக்கு HDMI. பட் வந்து உங்களுக்கு கரெக்டான அவுட்புட் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு 2.1 தேவை. ஓகேங்களா? அப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா HDMI 2.0 தான் இருக்கு மானிட்டர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னால் PSV கரெக்டாக ப்ளே பண்ண முடியாதுன்னா ப்ளே பண்ண முடியும், 4K அந்த ரெசல்யூஷன்ஸ் வரும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2.1ன்ற அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 48 GBPS ஸ்பீட் இருக்கும் பேண்ட் வித். பட் நம்ம கிட்ட மானிட்டரோ இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா டிவியோ 2.0 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா 18 GBPS பேண்ட் வித் ஸ்பீட் தான். ஸோ நம்மளுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி அதிகமாக வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மானிட்டர் யூஸ் பண்ணணும். இந்த ASUS TUF Gaming மானிட்டரோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா VG28UQ1LA. இது வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் செல்லராகவும் இருக்குது, பிகாஸ் இதில் வந்து இஷ்யூஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி 4.5 ஸ்டார் ரேட்டிங்கில் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ரிவ்யூஸும் நல்லா இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4K HDR சப்போர்ட்டட் அண்ட் 144 Hz. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா PSV-யோ இல்லை எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் எக்ஸ் வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், 120 FPS சப்போர்ட் பண்ணுற கேம்ஸ் நம்ம போட்டு ப்ளே பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள், ஃபார்ட்நைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணலாம். அதாவது கேம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா 120 FPS நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள், மைல்ஸ் மாரல், ஸ்பைடர்மேன் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் 4K 60 FPS தான். பட் சில கேம்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, எக்ஸாம்பிள் WRC 9 வந்து பார்த்தீங்கன்னா 120 FPS வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். டர்ட் 5 வந்து பார்த்தீங்கன்னா 120 FPS வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் ஃபார்ட்நைட், அபெக்ஸ் லெஜெண்ட்ஸ் இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாமே 120 FPS சப்போர்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி வந்து கேம்ஸ்லாம் நம்ம வந்து போட்டோம்னா இன்னும் கிளாரிட்டி நமக்கு அதிகமாக கிடைக்கும். பட் எனிவே, ஸ்பைடர்மேனோ இல்லை மைல்ஸ் மாரல்ஸோ இந்த மாதிரி கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டியில் ப்ளே பண்ணும்போது இந்த மாயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கா ரெசல்யூஷன்ஸாக இருக்கும். பிகாஸ் ரெண்டுமே 2.1 அவுட்புட்டு, இதுக்கும் HDMI 2.1 அவுட்புட்டு, ESP கன்சோலுக்கும் HDMI 2.1 அவுட்புட். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் இந்த வீடியோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 3-4 கேம்ஸ் நான் ப்ளே பண்ணி காட்டுறேன், நீங்களே அந்த ரெசல்யூஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுப்பீங்க. மைல்ஸ் மாரல், ஸ்பைடர்மேன், WW2K22 அண்ட் ஃபார்ட்நைட் ஒரு கேம், அதாவது அது மட்டும் தான் 120 FPS. அதனால் நான் அந்த கேமும் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ப்ளே பண்ண போகிறேன். ஸோ ரெசல்யூஷன்ஸும் நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ HDMI 2.1 இருக்கிற மானிட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணலாம், அமேசான்லேயே உங்களுக்கு கிடைக்கும். அமேசானில் இல்லை லோக்கல் கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக் ஷாப்ஸ்லேயே நீங்கள் கேட்டு பாருங்கள். கிகாபைட் வாங்குறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, பிகாஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 24 GBPS பேண்ட் வித்து தான் வருதுன்னு சொல்லியிருக்காங்க ரெசல்யூஷன். ஈவன்தோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க HDMI 2.1 மென்ஷன் பண்ணியிருந்தாலும், பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட் வித் 24 GBPS ஸ்பீட் தான் இருக்குன்றாங்க. அதாவது 48 பாதியாக கட் ஆகுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி அந்தளவுக்கு இருக்குமான்னு தெரியல. பட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிகாபைட் மானிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வாங்கும்போது பார்த்து வாங்கணும். அதோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா M28U, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 32 இன்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா M32U. ஸோ 28 இன்ச்சு, 32 இன்ச்சு, M28U அண்ட் M32U. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ASUS ROG, நீங்கள் 1 lakh கிட்ட கொடுத்து மானிட்டர்லாம் வாங்கினீங்கன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் இருக்கும். பட் இந்த மானிட்டரோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 70,000 வருதுங்க. ஓகேங்களா? நீங்கள் ரிச்சர் ஷீட்டில் கூட நீங்கள் விசாரிச்சு பார்க்கலாம், இந்த மாடல் அவைலபிளாக இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். பட் நீங்கள் விசாரிக்கும் போதே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மானிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஸ்டாக் இல்லை, அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிகாபைட் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி விடுறாங்க. இதை விட ஹைரேஞ்ச் மாடல்ஸ்லாம் இருக்குது. பட் ஓரளவுக்கு என்னால் அடாப்ட் பண்ண முடிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ASUS TUF Gaming. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் 28 இன்ச்சஸ் இந்த ASUS TUF Gaming-ஐ பர்ச்சேஸ் பண்ணேன். ஈவன் 32 இன்ச் தான் நான் வந்து எனக்கு பிடிக்கும். ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி பென்கியூ 32 வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருந்தேன், அதில் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. பட் HDMI 2.0 தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்ட் ஸ்பீக்கரும் இருந்துச்சு, ஆனால் ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் கழிச்சு வந்து ஸ்பீக்கர் நல்லா ஒர்க் ஆகல. இதில் இன்பில்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ ஜாக் இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் கேபிள் யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸ்பீக்கர்ஸ். அப்புறம் இந்த மானிட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாகவே ஸ்பீக்கர் இருக்குது. பட் ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த் கிடையாது. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து பார்த்தீங்கன்னா நான் சவுண்ட் வச்சுருக்கேன், பட் அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் கேட்குது. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக சுத்துச்சு அப்படின்னா அந்த காற்று சவுண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கரோட சவுண்ட் நம்மளுக்கு கேட்க மாட்டேங்குது. ஸோ நம்ம செப்பரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரை ஆட் பண்ணணும் போல இருக்குது. அதாவது ஆக்ஸ் கேபிள் மூலமாகவோ இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம CPU-ல கனெக்ட் பண்ணிட்டோம்னா CPU-லேருந்து ஸ்பீக்கர் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி கனெக்ட் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும், நல்ல கேம் சவுண்ட் வேணும்னா. பட் இன்பில்ட்டாக வந்திருக்கிற இந்த ஸ்பீக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளால லிசன் பண்ண முடியாது. இந்த ஒரு மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ASUS TUF Gaming இருக்குது.
டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 4 HDMI போர்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 USB போட்டிருக்கும், ஒரு டிஸ்பிளே போட்டிருக்கும். ஸோ நீங்கள் டிஸ்பிளே போர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மானிட்டர் கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் 4 HDMI சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா 2.1 அவுட்புட்டு, ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா 2.0. ஸோ நீங்கள் எதில் வேணுமோ கனெக்ட் பண்ணிக்கலாம். மொத்தம் 4 வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா 2.1, அதுக்கப்புறம் 2.0. ஸோ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.1 HDMI கேபிளும் கொடுத்துருக்காங்க. எனிவே நம்மகிட்ட PS5 ஆல்ரெடி இருக்கிறதுனால PS5ல இருக்கிற அந்த 2.1 HDMI கேபிளே நான் யூஸ் பண்ண போறேன். ஈவன் எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் எக்ஸ் இருந்தா அதோட கேபிளே நான் யூஸ் பண்ண போறேன். ஸோ இதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்க ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க, அல்ட்ரா ஹைஸ்பீட் கேபிள் நினைக்கிறேன், அதே மென்ஷன் பண்ணியிருக்கு. அல்ட்ரா ஹைஸ்பீட் எங்கே போட்டிருக்கு இது பாருங்க. ஸோ இந்த கேபிள் கூட நம்ம யூஸ் பண்ணலாம் நினைக்கிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே போர்ட்டோட கேபிள் அண்ட் யூஎஸ்பி கொண்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர் கேபிள், தனியாக பாருங்க ஒரு பவர் அடாப்டர் மாதிரி வருது. ஸோ மானிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பென்கியூ வந்து டைரெக்டாக தான் பிளக் பண்ணியிருந்தேன், இந்த மாதிரி எனக்கு வரவே இல்லை. மேனுவல் ஓபன் பண்ணி எடுத்துட்டேன், அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் டைப்ல வந்து பாத்தீங்கன்னா பிளக்கும் இருந்துச்சு. நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு ஸ்டாண்ட் இருக்கு, ஏரோ மாதிரி இருக்கு ஸ்டாண்டு. ஓகே, மானிட்டர் தூக்குவோம். பட் பெருசா இருக்கு சீரிஸ் ஆவே, 28 இன்ச் தான், பட் கம்பேர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருசா தான் இருக்கு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு 2.1 ஓகேங்களா, பட் 2.1 இது எப்படி ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணலை. ஸோ 1, 2, 3, 4 இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு யூஎஸ்பி போட்டிருக்கு, யூஎஸ்பி டைப் 3 இருக்குது. ஸோ மானிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டில்ட் பண்ணிக்கலாம், அப்படி லெஃப்ட் ஆர் ரைட்டு டில்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேலே தூக்கிட்டு ரொட்டேட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிற்க வச்சுக்கலாம் கூட, இந்த மாதிரி பொசிஷன்லேயும் வச்சுக்கலாம், வெர்டிகலாகவும் வச்சுக்கலாம். ஆசியூஸில் ப்ரோ ஆர்ட் பார்த்துருப்பீங்க, ஸோ அந்த மாதிரி மாடல் தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா PS5 ரெசல்யூஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு போட்டுறேன். அடுத்த வீடியோவில் எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் எக்ஸோட ரெசல்யூஷன் இந்த மாடலில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தேன், ஆசியூஸ் டஃப் கேமிங்னு சொல்லிட்டு. ஸோ நான் எல்லாமே கனெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக பண்ணி வச்சிட்டேன். பண்ணி வச்சுட்டு இப்போ டேரக்டாக வீடியோவில் போயெல்லாம் எப்படி ரெசல்யூஷன்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். அண்ட் இந்த மானிட்டரோட பேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் பேனல். ஐபிஎஸ் பேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்து பார்க்கும்போது உங்களுக்கு கரெக்டான வியூ இருக்கும், ஆனால் நீங்கள் கொஞ்சம் எழுந்து நின்றுட்டு பாருங்களேன் அந்த மானிட்டரை, உங்களுக்கு ஓரளவு கண்டிப்பாக கொஞ்சம் இருட்டாவோ இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா பிளராகவும் உங்களுக்கு தெரியும். ஸோ ஐபிஎஸ் பேனலில் தான். இதே நம்ம ஓஎல்இடினா பக்காவாக இருக்கும், அதாவது நீங்கள் நின்றுட்டு பார்த்தாலும் சரி எந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் சரி பக்கா விஷனோட இருக்கும். பட் ஐபிஎஸ் பேனல் எப்பயுமே இப்படி தான். பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக தான் உட்காந்துருக்கும், இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா சைடில் லெஃப்டில் இல்லை ரைட்டில் எந்த பக்கம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பக்காவான கிளாரிட்டியாக தான் இருக்குது. நம்ம எப்பவுமே புதுசாக ஒரு மானிட்டர் கனெக்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் பிஎஸ்வி கன்சோலில், அப்போது அட்ஜஸ்ட் டிஸ்பிளே ஏரியா தான் ஃபர்ஸ்ட் வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜாக ஸ்மாலாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மேக்ஸிமைஸ் பண்ணலாம் நினைக்கிறேன், ஸ்பேஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமைஸ் பண்ணுறேன், மேக்ஸிமைஸ் பண்ணிவிட்டேன், ஓகே கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா HDRஐ அட்ஜஸ்ட் பண்ண சொல்லி வரும். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் பிரைட்டர் ஆர் டார்க்கர், அதாவது பேர்லி விசிபிளாக இருக்கணும். ஸோ பேர்லி விசிபிளாக இருக்குது, நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அடுத்த ஸ்க்ரீன்லையும் பிரைட்னஸ் நம்ம செக் பண்ணணும், இல்லையும் பேர்லி விசிபிள் இதுதான். ஸோ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த சன் லோகோ தெரியுது. ஸோ இப்போ ஓகே கொடுத்துட்றேன், ஆல் தாங்க HDR செட்டிங்ஸ் பக்காவாக செட் ஆகிடுச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ அவுட்புட் இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம். ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4K 60Hz, மானிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 144Hz, அப்படின்னா நம்மளுக்கு 144 FPS வரைக்கும் சப்போர்ட் பண்ணோம். கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அபவ் 60 போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு 120 FPS வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, கலர் ஃபார்மேட் தான், அதுக்கப்புறம் HDR வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டட் போட்டிருக்கு. அங்கே ஃப்ரீக்வன்சிஸில் அண்ட் HDRல பாருங்க எவ்வளோ வரைக்கும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுன்ற டீட்டெயில்ஸ் இருக்கு. ஸோ இப்போ பேக் போயிடுறேன். ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணியிருக்கேன். 6GB ரேஞ்சும் ஆட்டோமேட்டிக் தான் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் 120Hz வீடியோ அவுட்புட் ஃபார் கேம்ஸ் தட் சப்போர்ட்ஸ் 120Hz ஃப்ரேம் ரேட்னு இருக்கு பாருங்க. கேம்ஸ் 120 FPSக்கு சப்போர்ட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ரேம் ரேட் எனேபிள் ஆகிடும்.
எல்லாம் பக்கவா இருக்கு, பேக் போயிடலாம். அதுக்கப்புறம் சேவ்ட் டேட்டா அண்ட் கேம் ஆப் செட்டிங்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பர்ஃபார்மன்ஸ் மோட் எனேபிள் பண்ணோம், அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா 120 FPS கேம் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சப்போர்ட் பண்ணணும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கேம் ப்ரீசெட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்து பாத்தீங்கன்னா பை டிஃபால்ட்டா கேம் டிஃபால்ட் இருக்கும் இல்ல ரெசல்யூஷன் மோட் இருக்கும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் மோட் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ இதுலயும் மென்ஷன் பண்ணிக்காங்க, செலக்ட் பர்ஃபார்மன்ஸ் மோட் ஃபார் ஹையர் ஃப்ரேம் ரேட்ஸ். ஓகே அவ்வளவுதான். இதுக்கப்புறம் பேக் போயிடல, கேம் எதாவது ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எனக்கு தெரிஞ்சு ஸ்க்ரீன்லாம் பக்காவா இருக்கு, உங்களுக்கு ஓரளவுக்கு விசிபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த மானிட்டர். ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம ஆஸ் யூஷுவல் ஸ்பைடர்மேன் போயிடுவோம், வேற லெவல்ல இருக்குங்க கிளாரிட்டி சீரீஸாவே. ஸோ இப்போ கேம்ஸ் வந்து கண்டினியூ பண்ணுவோம். அதுமாதிரி செட்டிங்ஸ்ல ஓகே பர்ஃபார்மன்ஸ் ஆட்டி தான் இருக்கு. ஸோ பேக் போயிடலாம், கேம் அப்படி கண்டினியூ பண்ணிவிடும் தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கிளாரிட்டி பாருங்க வேற லெவல்ல இருக்கா இல்லையா. ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. நான் இதை தனியா வந்து பாத்தீங்கன்னா கேப்சர் கார்டு மூலமா வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் கேமரால தான் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இதோட கிளாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா கேமரால அந்த அளவுக்கு தெரியும் தெரியல, சீரியஸாவே பக்காவா இருக்கு. ஸ்மூத்தா இருக்கு பிளே பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க கிளாரிட்டி. ஃபோர்ட்நைட் என்னால் பண்ண முடியல, பிகாஸ் ஃபோர்ட்நைட் வந்து பார்த்தீங்கன்னா டவுனில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓப்பன் ஆக மாட்டேங்குது, அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ட்நைட் பண்ண முடியல. பட் எனிவே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில கேம்ஸ் எல்லாம் கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேப்சர் கார்டை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நம்ம பக்கா ரெசல்யூஷனோட பார்ப்போம். பட் நம்ம போக போக அடுத்த வீடியோவில் பார்ப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் நம்பர், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். இன்கேஸ் நான் ரிப்ளை பண்ணல அப்படின்னா எப்போல்லாம் லைவில் வரணும் அப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிட்டு கேளுங்க, கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், மீண்டும் அடுத்த ஒரு சூப்பர் வீடியோ சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டேக் கேர்.